வணக்கம். நாம் இன்றைக்கு பார்க்கவிருப்பது தலையெழுத்து. வாருங்கள் பார்க்கலாம். உருகி உருகி பிரார்த்திக்கும் முருகேசனுக்கு கடவுளிடம் ஒரு நாள் பேச சந்தர்ப்பம் கிடைத்தது. முருகேசன், கடவுளே, நான் உங்ககிட்ட ஒரு விளக்கம் கேட்கலாமா என்றான். அதற்கு கடவுள், தாராளமாக கேள் மகனே என்றார். முருகேசன், பொறுமையாக கோபப்படாமல் பதில் சொல்வீர்களா என்றான். கடவுள், கண்டிப்பாக சொல்வேன், கேள் என்று சிரித்தபடி கூறினார். இன்றைய தினம் ஏன் எனக்கு இப்படி ஒரு மோசமான நாளை கொடுத்தீர்கள்? எப்பவும் சரியா எழுந்திருக்கிறன்னா இன்னைக்கு எழுந்திருச்சதே லேட்டு. உடனே கடவுள், ஆமா, அவசரத்துல என்ன கூட கும்பிடாம ஆபீஸ்க்கு புறப்பட்ட. அதற்கு முருகேசன், கிளம்புனதே லேட்டு, அதில் என் பைக்கு வேற பஞ்சர் ஆகியிருந்தது. சரி, பஸ்ஸில் போகலாம்னு பஸ்ஸை பிடிச்சா வழியிலேயே ஏதோ ஆக்சிடென்ட் போல, ஒரே டிராஃபிக் ஜாம். ஆஃபீஸ்க்கு நான் ஒரு மணி நேரம் லேட்டு, மத்தியம் சாப்பிட கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதுக்குள்ள கேன்டீனில் சாப்பாடு காலியாக இருந்தது. கடைசியில் பசிக்கு ஏதோ கிடச்ச பிஸ்கெட்டை அரைகுறையாக சாப்பிட்டுட்டு வந்தேன். வங்கியில் பர்சனல் லோன் அப்ளை பண்ணியிருந்தேன். அது விஷயமா ஒருத்தர்கிட்ட இருந்து நான் ஃபோனை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். சாயந்தரம் வீட்டுக்கு திரும்பும் பொழுது அவர்கிட்ட இருந்து எனக்கு கால் வந்தது. ஃபோனில் சார்ஜ் இல்லாமல் மொபைல் அந்த நேரம் பார்த்து ஆஃப் ஆயிருச்சு. அதை பிடிச்சி இதை பிடிச்சி முட்டி மோதி வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் ஏசியில் உட்காந்து டிவி பார்த்து ரிலாக்ஸ் பண்ணலாம்னு ஏசி பார்த்தா ஏசி ரிப்பேர் போல. இன்று எனக்கு எதுவுமே சரியில்லை. ஒரு நாள் உங்களை கும்பிட மறந்ததுக்கு இவ்வளவு கஷ்டமா என்று கேட்டான். அதற்கு கடவுள் பலமாக சிரித்து சில வினாடிகள் கழித்து பேச ஆரம்பித்தார். இன்னைக்கு உன் கர்மாவின்படி மிகவும் மோசமான நாள். நீ காலையில அசந்து தூங்கிக்கிட்டு இருக்கும் போதே மரண தேவன் உன்னை நோக்கி வந்துட்டான். அவன்கிட்ட வாக்குவாதம் பண்ணி காப்பாற்ற வேண்டி உன்னை கொஞ்சம் அதிக நேரம் தூங்க வச்சேன். முருகேசன் ஆ என்று அதிர்ச்சி அடைந்தான். உடனே கடவுள், உன் பைக்கை பஞ்சர் ஆக்கின. ஏன்னா நீ ஆஃபீஸ் போகும்போது நீ போகிற ரூட்ல பிரேக் பிடிக்காம தாறுமாறா ஓடுற வேன் ஒன்று ஓ மேலே இடிக்க இருந்தது. அந்த வேன் ஆக்சிடென்ட் ஆகி தான் டிராஃபிக் ஆச்சு. நீ பைக்கில் போயிருந்தா அந்த வேன் மரணதேவன் கணக்குப்படி உன் மேலே இடிச்சிருக்கும். உடனே கடவுள், மத்தியம் உனக்கு சாப்பாடு கிடைக்காம போனதுக்கு காரணம் கடைசியாக மிச்சம் இருந்த குழம்புல எலிக்கு வச்சிருந்த எலி பாஷானோ எப்படியோ தவறி விழுந்துருச்சு. யாரும் அதை கவனிக்கலை. அதை நீ சாப்பிட்ருந்தா என்ன ஆயிருக்கும் என்றார். முருகேசன் கண் கலங்கியபடி என்றான். உடனே கடவுள், சாயந்தரம் உன் அலைபேசி சுவிட்ச் ஆஃப் ஆனதுக்கு காரணம் அந்த நபர் உனக்கு தவறான வாக்குறுதிகளை கொடுத்து இக்கட்டில் மாட்டிவிட இருந்தார். எனவே அதிலிருந்தும் உன்னை காப்பாற்ற வேண்டியிருந்தது. உன் ஃபோனை சார்ஜ் இல்லாமல் செய்தேன். அந்த ஏசி மிஷினில் எர்த்த கோளாறு ஏற்பட்டு அதில் முறையற்ற முறையில் கரண்ட் வந்து கொண்டிருந்தது. முகம் கழுவிக்கொண்டு ஈர கையுடன் எப்பொழுதும் போல நீ சுவிட்சை தொட்டிருந்தால் அந்த கணமே நீ தூக்கி எறியப்பட்டிருப்பாய். ஆகையால் அதை செயலிழக்க வைத்தேன். என்னை தவறாக நினைத்து கொண்டாய். ஆனால் அனுதினமும் நீ என்னை வணங்கி வந்த காரணத்தால் நீ என்னை மறந்த அன்றும் கூட நான் உன்னை காக்க மறக்கவில்லை என்றார். முருகேசன் உடனே யோசித்து கொண்டிருந்தான். அதற்கு கடவுள், என்ன யோசிக்கிறாய் என்றார். அதற்கு முருகேசன், இத்தனை ஆபத்துலேருந்து என்னை காப்பாத்துனீங்களே, ஆனால் என் கல்யாணத்தன்னைக்கு நீங்கள் எங்கே போயிட்டீங்க என்றான். அதற்கு கடவுள் சிரித்து கொண்டே, விதியை மதியால் வெல்ல முடியும், ஆனால் தலையெழுத்து மாற்ற முடியாது. மகனே, நீ சாமி கும்பிட ஆரம்பித்ததே கல்யாணத்துக்கு அப்புறம்தானே, மறந்துடாத என்று சிரித்தபடியே மறைந்தார். நன்றி.